Hi friends, welcome back to Remila's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம். என்ன கீரை பொரியல்னா முள்ளங்கி கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம். முள்ளங்கி வாங்க பார்த்தே நம்ம கீரையோடு சேர்த்து வாங்கினா நம்மளுக்கு முள்ளங்கியும் யூஸ் ஆகும், இதோடைய கீரையும் யூஸ் ஆகும். இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம முள்ளங்கி வாங்கினா முள்ளங்கி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கீரையை வந்து நம்ம வெளியே போட்டுருவோம். அப்படி செய்யாமல் இந்த கீரையும் சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த முள்ளங்கி கீரையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம முள்ளங்கியிலேருந்து கீரையை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீரையை நல்லா தண்ணியில் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா விடித்த உடனே கடலைப்பருப்பு இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இது கூடயே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று தான் எடுத்திருக்கேன். இதேமாரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நம்ம கிண்டி விட்டுடலாம். இதில் வந்து தண்ணி வந்து ஊற்றாமல் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா கீரையில் வந்து அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை, இது நம்ம பொரியல்றதால கொஞ்சம் தண்ணி போதும். இப்போ நல்லா கீரை கொஞ்ச நேரம் வேகட்டும், அந்த தண்ணியெல்லாம் அந்த கீரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுடுறேங்க. கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து லாஸ்ட்டாக போட்டுட்டு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கீரை பொரியல், அதாவது முள்ளங்கி கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். சமையல் மட்டும் இல்லாமல் மினியேச்சர், அப்புறம் கிராஃப்ட்டு, அப்புறம் டைலரிங், ஆரி ஒர்க்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிமிலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.